நியூஸ் 18 தொலைக்காட்சியானது நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக விருப்பு வெறுப்பின்றி எந்த அரசியல் கட்சிக்கும் முன்னுரிமை என்று இல்லாமல் எல்லோரையும் சமமாக மதித்து நடத்துகின்ற ஒரு அற்புதமான தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியில் தொடர்ந்து இது 6வது ஆண்டாக மகுடம் 18 என்ற ஒரு விருதை வழங்கி வருவது பெருமையாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2வது முறையாக நான் வந்திருக்கின்றேன். ஆக 6வது ஆண்டு இந்த மகுடம் விழாவிலே 2வது முறையாக நான் வந்திருப்பதை இன்னும் பெருமையாக கருதுகிறேன். இதனுடைய நோக்கம் என்ன என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதனுடைய ஆசிரியர் தம்பி கார்த்திகேயன் அவர்கள் ஆங்காங்கே ஏதோ ஒரு சடங்குக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் உண்மையான யாரெல்லாம் ஒவ்வொரு துறைகளில் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் அழைத்து வந்து பெருமைப்படுத்தி இன்னும் தமிழகத்தில் இதுபோல் நாமும் இந்த விருது வாங்க வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுகின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஒரே கேள்வி ஐயா, நிறைய விருதுகள் நீங்க கூட கொடுத்திருப்பீங்க, ஆனா நீங்களும் வாங்கியிருப்பீங்கல்ல, அதுல ரொம்ப பெருமையான ஒரு விருதுனா எதை சொல்லுவீங்க, மறக்க முடியாது? எனக்கு யார் விருது தருவா? நீங்க தான் தரணும், தரலையே இதுவரை. இல்ல, நீங்க கலைஞர்கிட்ட ஏதாவது பாராட்டு வாங்கிருக்கீங்களா? அது நமக்கு பெரிய அங்கீகாரமே. நம்ம தம்பி கார்த்திகேயன், குணா இப்படி, நம்ம கார்த்திகே செல்வன், கார்த்திக்கு இப்படி நிறைய, குணா போன்ற மிகப்பெரிய இந்த விவாதங்கள் நடத்துகின்ற அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டோம். அதனுடைய வெகுமதியாக தான் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் இந்த மிகப்பெரிய பொறுப்பான வழக்கறிஞர்கள் போன்ற மிக உயர்ந்த படிப்பு உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பதவியை சாமானிய ஒரு ஆசிரியர் அப்பாவுக்கு தந்தது, அதுதான் பெருமையாக கருதுகிறேன். அது அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் இருந்ததா, இல்ல வந்து ஒரு திடீர் திருப்பமா தான் அதுக்குள்ள வந்தீங்களா? ஆசிரியராக இருந்தேன், அதன் பிறகு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைச்சி இதில் வரணுங்கிற முயற்சியில் வந்தேன். நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்போடு நம்மளை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய முதல்வர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் என்னை அரவணைத்துக் கொண்டார். ஆகவே என்னுடைய பணி தொடர்கிறது. சாமானிய மக்களுக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் செய்கின்ற பணி எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது.